தினமும் சேகரிக்கப்படும் குப்பைகளுக்கு என்ன நடக்கின்றது? த்ரிவிதா24வின் விரிவான பார்வை அடுத்து. தொற்று நோயும் மச்ச நோயும் தொடுக்கும் தொல்லை அகன்றிட சுற்றுப்புற சூழலை சுத்தமாக வைத்திருப்போம். நாம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் நிச்சயமாக நாம் வாழும் சூழல் சுத்தமாக இருக்க வேண்டும். சூழலை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்றால் நாம் அகற்றும் கழிவுகளையும் குப்பைகளையும் முறையாக அகற்ற வேண்டும். இவ்வாறு கழிவுகளையும் குப்பைகளையும் அகற்றும் போது நாம் நிச்சயமாக சில விடயங்களை கடைபிடிக்க வேண்டும். அவற்றை குறித்து தான் இன்று பார்க்க போகிறோம். இலங்கையில் ஒவ்வொரு நாளும் உருவாகும் திண்மக் கழிவின் தொகை 7000 மெட்ரிக் டன்களாகும். இதில் 60% மேல் மாகாணத்தில் உருவாகின்றன. சனத்தொகை அதிகரிப்புக்கு மத்தியில் உருவாகும் திண்மக் கழிவின் அளவும் அதிகரித்து கொண்டே செல்கின்றன. இவற்றை முறையாக அகற்றுவதற்கு பல்வேறு வழிமுறைகள் இருக்கின்ற போதும் மக்கள் அதனை முறையாக கடைபிடிப்பதில்லை என்பது பாரிய குறைபாடுகளில் ஒன்றாகும். இதன் காரணமாக எமது இயற்கை சுற்றாடல் மாசுபடுவதோடு எதிர்காலத்தில் பல்வேறு சுகாதார பிரச்சினைகளும் உருவாகலாம். நீங்கள் பார்க்கும் இந்த காணொளி இலங்கையில் கடற்கரையொன்றின் காட்சியாகும். ஓயாத கடல் அலையுடன் ஓயாது கரையொதுங்கும் குப்பைகளின் அளவை பாருங்கள். எங்கோ ஒரு இடத்தில் நீர்நிலைகளில் ஒன்றிணையும் குப்பைகள் இங்கே கரையொதுங்குகின்றன. இதனால் நீர்நிலைகள் மாசுபடுவதோடு நீர்வாழ் உயிரினங்களும் பாதிப்படைகின்றன. இங்க பாத்தீங்கன்னா கடலில் இருந்து ஒதுங்கிய நிறைய குப்பைகள் காணப்படுது. நாம் நீர்நிலைகள்ல போடுற குப்பைகள் கடலோடு கலக்கப்பட்டு மீண்டும் அது நம்முடைய சூழலையே வந்து சேருது. இதனால் கடலில் வாழும் உயிரினங்களுக்கு மட்டுமல்ல சூழலில் வாழும் நமக்கும் கூட பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இது இவ்வாறு இருக்க பாதையோரங்களிலும் இதர இடங்களிலும் குப்பைகளுக்கு பஞ்சமில்லை. எனினும் அவற்றை சுத்தம் செய்வதற்கு துப்புரவு தொழிலாளர்கள் நியமிக்கப்பட்டு அவை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் துப்புரவு பணியாளர்கள் எதிர்நோக்கும் துன்பங்கள் பற்றி நாம் அவர்களிடமே வினவினோம். எல்லாம் கலவனில் தருவோம் வீதி அதில். அப்போ நாங்கள் எடுக்கிறத சொப்பின் என்ன சொப்பின் வேறு வீதி வேறு தேடி தான் குப்பை மட்டும் தான் லொறிக்கு எடுக்கிறேன். தூரமாக சொல்கிறத நாங்கள் கேட்குறோம். எல்லாத்தையும் எங்களுக்கு வீட்டுக்கு தான் போவார். காலையில் போனால் அப்படியே ரோட்டுகள் குப்பை வச்சியம் அதை நான் காலையில் எடுத்துகிட்டு தான் போகிறேன். ஏன் சொன்னால் ஒரு ஆள் வைக்க போல மற்றவங்களும் கொண்டு வந்து வைப்பாங்க. தப்பி ராஜகாரிய கரணும் ராஜகாரிய கரணும் தப்பி கணங்கண்ணினேன் அப்படியே இந்த தாண்டி பண்ணிடுவோம். மற்ற குழந்தை கீழே பிரிச்சிடும் வகை தீரும். இங்கே கட்டு அவுக்கணும்னா கஷ்டம். கையாக தான் அவுக்கணும். இந்த பவுசை போட்டு ஏழாது கஷ்டம். அதனால சிலது போத்தலுங்க வரும். அதெல்லாம் வேறு வேறு பேக்கு இருந்தால் இருக்கு. நைட்டு கையால் தான் எல்லாம் பொறுக்குவேன். இது கையெல்லாம் நோவிது. இந்த புண்ணு சேகரிக்கப்படும் குப்பைகளுக்கு என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ள கொழும்பு மாநகர சபையின் பிரதிமேயரை சந்தித்தோம். வெஸ்டர்ன் பவர் பிளான்ட் என்று ஒரு கம்பெனி ஒன்று கேரளாவில் ஆரம்பித்து வைக்கிறாங்க. அவங்களுக்கு குப்பைகள் நாங்கள் ஃப்ரீயாக சும்மா இலவசமாக கொடுக்குறோம். இப்போ அந்த குப்பையை எடுத்து அவங்க அந்த குப்பை மூலமாக பல ப்ரொஜெக்டுகள் செய்கிறாங்க. ஒரு நாளைக்கு அனைமாரி 1200 டன்னுக்கு மேலே கேட்குறாங்க. ஆனால் நாங்கள் கொழும்பு நகரத்துலேருந்து நாங்கள் ஒரு நாளைக்கு 450-500 டன் தான் கொடுக்குறோம். கொழும்பில் சேகரிக்கப்படும் குப்பைகள் கொண்டு செல்லப்படும் இடமான முத்துராஜவல பிரதேசத்திற்கு த்ரிவிதா24 செய்திக்குழு விஜயம் செய்தது. குப்பைகளை பயன்படுத்தி நாளொன்றிற்கு 10 MW மின்சாரத்தை தேசிய மின்கட்டத்திற்கு இணைக்கும் செயல்முறை இங்கு மேற்கொள்ளப்படுகிறது. திண்ம கழிவுகளையும் பெருமதிமிக்க சொத்தாக மாற்ற முடியும் என்பதற்கு இது சிறந்த உதாரணமாகும். எனவே எங்களால் உருவாக்கப்படும் குப்பைகளையும் பிரயோசனமுள்ள விதத்தில் உபயோகிக்க கூடியவாறு அகற்றுவதோடு அதன் மூலம் ஆரோக்கியமிக்க சுற்றுப்புறத்தை உருவாக்குவோம். நாம் வாழும் சூழலை எதிர்கால சந்ததியினரும் அனுபவிக்கும் விதத்தில் பத்திரப்படுத்த வேண்டும். நமது சுற்றுச்சூழலை பாதுகாப்பது எம் அனைவரினதும் ஒரு கூட்டு பொறுப்பாகும்.
நம் கையில்தான். எனவே குப்பைகளை முறையாக அகற்றுவதும் சூழலை சுத்தமாக வைத்திருப்பதும் எவ்வளவு முக்கியம் என்ற உணர்வு உங்கள் அனைவருக்கும் வந்திருக்கும். உங்கள் அனைவரையும் சிந்திக்க வைப்பதே இந்த தொகுப்பின் நோக்கமாகும். த்ரிவித 24 டெபோர்.